ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கலர்ஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நம்ம க்யூட்டான கலர்ஃபுல் சிக்கன்ஸ்க்கு வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு எப்படி ஒரு அழகான வீடு கட்டலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் ஆல்ரெடி வச்சுருக்கிற கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அது அப்புறம் கொஞ்சமாக காயர் பெத்து அப்புறம் பாட்டிங் சாயில் இதெல்லாம் வச்சு நம்ம வீடை ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இதுதான் காயர் பெத்து. நம்ம செடி வளர்த்துறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். சாயிலுக்கு பதிலாக வந்துட்டு இதை வந்துட்டு அல்டர்னேட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பாலித்தீன் கவர், கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்ஸ் இருந்தாலும் சரி, இல்லைன்னா இல்லாட்டி வந்துட்டு நான் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக திக்காக இருக்கிற மாதிரி உள்ளே போடுறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் மண் எடுத்துருக்கேன், நார்மல் பாட்டிங் மிக்ஸ் எடுக்கிற மண் தான். இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி வீடை ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த கார்ட்போர்டு எடுத்துருக்கோம். இந்த மாதிரி சைஸில் இருக்கிற கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த நாலு சைடும் வந்துட்டு டேப் போட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஹைட் கிடைக்கும். இல்லாட்டா கோழி பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமே மேலே பறந்து பறந்து வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக நம்ம இந்த நாலு கார்னர்ஸையும் டேப் போட்டு ஒட்டிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ உள்ளுக்குள்ளே வந்துட்டு அடுத்தது நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற பாலித்தீன் கவரை போட்டுடலாம். கவர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை உள்ளே வந்து ஃபில் பண்ணிடலாம். பாலித்தீன் கவர் போடுறோம் அப்படின்னா வந்துட்டு தண்ணி ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னாலும் அது கீழே வந்துட்டு ஈஸியாக போய் ஊறாது. அதுக்காக தான் பாலித்தீன் கவர் ஃபஸ்ட்டு பேஸ் லேயராக போட்டுக்கிறோம். இப்போ வந்துட்டு நம்ம பாலித்தீன் கவர் ஃபுல்லாக போட்டாச்சு. இதுக்கப்புறம் ரெண்டு ஒயிட் ஷீட் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம போட்டு எடுக்கலாம் இதுக்கு மேலே. ஸோ பேஸ் வந்துட்டு நம்மளுக்கு பாலித்தீன் கவர் இருந்துச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி எந்த ஈரம் இருந்துச்சு அப்படின்னாலும் ஸ்பில் ஆகாது, வெளியே வராது. அதுக்கு மேலே ரெண்டு பேப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸ் எடுத்துக்கலாம். இது நீங்கள் என்ன ஷேப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட இந்த பிளாக் கலர் இருந்துச்சு, ஸோ அதனால் எடுத்துட்டேன். இப்போ நம்ம சிக்கன் வந்து எட்டி பார்க்குது, என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்துட்டு நம்ம பாட்டிங் மிக்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதெல்லாம் போட்டு ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இது வந்து நம்ம நார்மலாக செடி வளர்த்துறதுக்கு யூஸ் பண்ணுற பாட்டிங் சாயில் தான். இதை வந்து இந்த ட்ரேயில் போட்டுக்கலாம். இதுக்காக மண்ணை இந்த வந்து ட்ரேயில் போட்டு உள்ளே வைக்க போகிறோம் அப்படின்னா, இது மேலே வந்துட்டு நம்ம தண்ணி குடிக்கிற கப்பு அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். பொதுவாகவே கோழிக்கு வந்து வார்மாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ மேபி இது அதோட சின்ன ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். தண்ணி கப்பு இதெல்லாம் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மண்ணோட ஈரம் வந்துட்டு மண் வந்து அந்த ஈரத்தை எல்லாம் சக் பண்ணிக்கும். மேலே ஒரு லேயர் காயர் பவுடரையும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு லேயர் காயர் பவுடர் போட்டு இந்த ட்ரே ரெடி பண்ணியாச்சு. பாருங்களேன், அது பயங்கரமாக குறும்பு பண்ணிகிட்டே இருக்குது. இந்த மணி பிளான்ட் செடியை எப்படி கொத்திட்டுருக்கு பாருங்களேன், ஜம்ப் பண்ணி வந்து கொத்தி சாப்பிட்ருக்கு. அதோடய ஃபுட்டு ட்ரேயில் கூட வந்து விளையாடிட்டுருக்கு. இதோடய குறும்பு பயங்கரமாக இருக்குங்க. சீக்கிரமாக நம்ம வீடு கட்டி முடிச்சிடலாம். கட்டி முடிச்சு இதை உள்ளே போட்டுடலாம். ஓகேங்க, இப்போ நம்மளோட தண்ணி குடிக்கிற ட்ரே ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் சாப்பிட்ற சிறுதானிய ஃபுட்டு. ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது. அரிசி, தெனை, கோதுமை, ராகி, கம்பு இதெல்லாமே தனித்தனியாக இருக்குது. இந்த கப்பில் நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நானும் எவ்வளவோ மிரட்டிகிட்டே இருக்கேன், ஆனாலும் கேட்காம திருப்பி திருப்பி மணி பிளான்ட் சாப்பிட்டே இருக்குது. பார்க்குறக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. இதை மிரட்டுற கூட மனசு வரல, அவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே, இந்த கப்பில் தான் வந்துட்டு நம்ம ஃபுட் எடுத்துக்க போகிறோம். அந்த எல்லோ கப்பில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் எல்லா வகையான சிறுதானியமும் இருக்குது. அரிசி கூட பவுடர் பண்ணி, அரிசி கோதுமையை கொஞ்சம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாத்தையும் இந்த கப்பில் போட்டுக்கலாம். இதுதான் அதோட ஃபுட் ட்ரே. ஓகேங்க, இப்போ நம்மளோட ட்ரேக்குள்ளே வந்துட்டு காயர் பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரே வந்துட்டு உள்ளே வச்சிடலாம். இதுக்கு ஒரு இடம் கார்னர் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நம்ம இதை நகர்த்த வேண்டியதில்லை, எப்பயுமே அதே இடத்துல இருந்துகிட்ருக்கோம். ஸோ அது பக்கத்துலேயே வந்துட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு சின்ன கப்பில் வந்து தண்ணி வச்சிடலாம். எப்பவுமே இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக இருக்கிற சிக்கனுக்கு வந்துட்டு சின்ன கப்பில் தண்ணி வைங்க. அப்புறம் ஃபுட் ட்ரேவும் உள்ளே வச்சிடலாம்.
கொஞ்சம் பெரிய கப்பில் தண்ணி வச்சிங்க அப்படின்னா வந்துட்டு அது உள்ளே எப்படியும் உள்ளே இறங்கி தான் வந்து அது குடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஃபுல்லாக அது உடம்பு நினைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது குளிரப்பட்டது அப்படின்னா அதுக்கு டிசீஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எப்போவுமே சின்ன சின்ன கோழி வாங்குறீங்க அப்படின்னா குட்டி கப்பில் வந்துட்டு இல்லை குட்டி மூடியில் தண்ணி வச்சிங்கன்னா கூட போதும். அந்தளவுக்கு அது தண்ணி இருந்தாலே போதும், பெரிய கப்பெல்லாம் வச்சிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு காயர் லேயரை வந்து போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா திக்கான லேயராக வந்துட்டு இந்த காயர் பவுடரை போட்டுடலாம். இது எதுக்குன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு பெட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். மண்ணுக்கு பதிலாக இந்த காயர் லேயர் போடுறதுனால நல்லா வார்மாக இருக்கும். அது வந்துட்டு நல்லா பறித்து பறித்து உள்ளே போய் தூங்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நம்மளோட திக்கான காயர் லேயர் ரெடி ஆகிடுச்சு. ஃபுட்டு வச்சாச்சு, தண்ணி எல்லாமே வச்சாச்சு. தண்ணி நீங்கள் சைட்லேயும் வச்சுக்கலாம், இல்லை அந்த மண் இருக்கு இல்லையா மண்ணுட்டு அதுலேயும் கூட வச்சுக்கலாம். தண்ணி கொட்டுச்சு அப்படின்னாலும் ஈஸியாக ஈரம் சக் பண்ணிடும். அவ்வளோதாங்க, நம்ம கோழி எல்லாமே புது வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது பாருங்கள், சுற்றி சுற்றி எப்படி பார்த்துட்ருக்குன்னு. ஸோ அது ஃபுட்டெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது பாத்ரூம் போகுது. என்ன பிரச்சனைனாலும் உங்களுக்கு மெஸ் ஆகிருக்கு அப்படின்னா கவலையே இல்லை. ஈஸியாக வந்துட்டு அந்த ஈரம்லாம் உறிஞ்சிக்கும். மேலால் அந்த காயர் லேயர் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதும். அதுவும் 2 days ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு சுத்தமாக ஹைஜீனிக்காக எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்டில் கூட நம்ம சிக்கன் வளர்த்துற மாதிரி இந்த பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம சிக்கன்ஸ் எல்லாம் அழகாக ஃபுட்டு சாப்பிட்ருக்கு, புது வீடை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு. நீங்களும் இந்த மாதிரி குட்டி குட்டி சிக்கன்ஸ் உங்களுக்கு எதுக்காக வாங்குறீங்க அப்படின்னா என்னடா பண்ணுறது, வீட்டில் எப்படி வைக்கிறது, க்ளீனாக எப்படி டெய்லியும் மெயின்டைன் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்காதிங்க. இந்த மாதிரி ஈஸியாக ஒரு சிக்கன் ஹவுஸ் கட்டி என்ஜாய் பண்ணுங்கள். பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு டே ஃபுல்லாக வேணாலும் பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம சிக்கன்ஸும் இப்போ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கு தேவையான ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் என்ன குளிராக இருக்குது அப்படின்னாலும் அது வார்ம் ஆகிக்கிறதுக்கு இந்த கார்ட்போர்டும் அந்த காயர் பித்தும் இந்த சாயில் இதெல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளோட அழகான க்யூட்டான சிக்கன் ஹவுஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது வெறும் கோகோனட் தூள் தான் அப்படிங்கிறனால இது சிக்கன் சாப்பிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நல்லா ஜாலியாக ஹாப்பியாக விளையாடிட்டுருக்கு, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அழகான வீடை நீங்கள் ஈஸியாக யார் வேணாலும் பண்ணிடலாம், நம்ம கிட்ஸே கூட பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, சிக்கனோட நேச்சரே வந்துட்டு பறித்து பறித்து சாப்பிட்றது தான். ஸோ அது வெறும் பேப்பர் போட்டு இல்லை கூட போட்டு மூடி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது டிசப்பாயிண்ட் ஆகிடும். இந்த மாதிரி காயர் பவுடர் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக அது பாட்டுக்கு பறிச்சுட்டு விளையாடிட்டுருக்கோம். நீங்கள் அடிக்கடி வெளியே எடுத்து விடணும்னு கூட அவசியம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அதுக்கு விளையாடிட்டுருக்குன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.